எல்லாம் வல்ல இறைவனை என் மனமொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து கிரகதோஷம் இருக்குது, ஏவல் பின்னிசுனியத்தினால பாதிப்பு இருக்குது அப்படின்னா, அதை விளக்குவதற்கு அக்னி பகவானுடைய மந்திரம், அக்னி பகவானை வழிபடக்கூடிய முறை, இது ரெண்டையும் நாம் பார்க்க போகிறோம். அக்னி பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து பில்லிசூனிய பாதிப்புகள், உடலில் வந்து கெட்ட சக்திகள் இருக்குது அப்படின்னா, அவங்கள வந்து நம்ம நெருப்பு முன்னாடி உட்கார வச்சா அந்த சக்திகள் வந்து கட்டுப்படும், விலகி போகாது, கட்டுப்படும். அப்போ அந்த டயத்தில் வந்து அது என்னுடைய ஆத்மா அப்படிங்கிறத நாம் அறிஞ்சுக்கலாம், என்ன விஷயமாக வந்திருக்குது அப்படிங்கிறத வந்து நாம் அறிஞ்சுக்கலாம். அதை பற்றி அதனுடைய தேவைகளை நாம் அதற்கான படையலிட்டு அவங்கள வந்து இது பண்ணக்கூடிய விஷயங்களை நாம் செய்யலாம். அப்போ இந்த மந்திரத்தை வந்து நம்ம சித்தி பண்ணோம் அப்படின்னா, ஒரு 1008 அந்த மந்திரத்தை கூறி நாம் சித்தி செஞ்சதுக்கப்புறம், அதுக்கு வந்து ஏவல் பிள்ளை சூழியத்தால் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் ஒரு சின்ன படையல் மாதிரி, ஒரு தேங்காய், முட்டை, எலுமிச்சம்பழம், சேவல் இதை வந்து பாதிக்கப்பட்டவருடைய தலையை வந்து 3 தடவை நல்லா சுற்றி இந்த மந்திரத்தை சொல்லி முச்சந்தியில் போய் வெட்டி முறிக்க வந்து அந்த பிரச்சனை தீரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யாக குண்ட மாதிரி அவங்களுடைய இடத்துல கொண்டு போய் வச்சு, அல்லது நம்மளுடைய இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு யாக குண்ட மாதிரி வச்சு ஒரு யாகசாலை அமைச்சு, அந்த யாகசாலையில் இந்த பெண்ணினுடைய காலடி மண், இந்த பெண்ணை வந்து ஒரு இடத்துல நிற்க வச்சு அந்த பெண்ணை வந்து அதனுடைய இடதுகால் மண்ணை ஒரு சக்தி நிறையா அள்ளி வைக்கணும். அவங்க நிற்க வச்சு அந்த இடத்து கீழே இருக்கக்கூடிய மண்ணை அள்ளி அந்த தட்டில் போட்டு அந்த யாக குண்டத்துக்கு அடியில் அந்த மண்ணை போட்டு தான் நிரப்பணும். நிரப்பினதுக்கப்புறம் அந்த பொண்ணு வீட்டு பக்கத்தில் மரம் செடி கொடிகள் ஏதாவது இருந்தால், அந்த மரம் வந்து காஞ்ச மரம் ஏதாவது ஒரு இது இருந்தால் அதை நம்ம எடுக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த பொண்ணை உட்கார வச்சதுக்கப்புறம் அதுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய கட்டைகள் என்ன அப்படின்னா, அரச மரத்தினுடைய குச்சிகள், அதை வந்து யாகக்குண்டத்தில் போடலாம். வேலியை மட்டும் எப்பயுமே போடக்கூடாது. கருவேல மரத்தினுடைய இதை மட்டும் போடக்கூடாது. வேப்ப மரத்தினுடைய கட்டைகளாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க வீட்டு பக்கத்தில் ஏதாவது வேப்ப மரம் இருந்தால் அதை நம்ம செய்யலாம். இல்லை அப்படின்னா அந்த பொண்ணு இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடு இருக்குது, அந்த பொண்ணுடைய வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது கோயில் இருக்கும், அந்த கோயிலில் ஸ்தல விருட்சமாக என்ன மரம் இருக்குதுன்னு பாருங்கள். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு ஸ்தல விருட்சம் இருக்கும். அந்த ஸ்தல விருட்சம் அப்படிங்கிறத, அந்த ஸ்தல விருட்சத்தில் ஒரே ஒரு சின்ன கொப்பு அந்த கோயிலில் அனுமதி பெற்று அதை பிடுங்கி கொண்டு வந்து அந்த யாக குண்டத்தில் இடணும். ரெண்டாவது, அந்த ஸ்தல விருட்சமும் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா, ஊர்களுடைய எல்லா கோயில் அப்படிங்கிற இடத்துல ஏதாவது வேப்ப மரமோ அல்லது அரச மரமோ ஆலமரமோ ஏதாவது மரம் இருந்தது அப்படின்னா, அந்த மரத்தினுடைய ஒடிந்த கொப்புகள் எது இருந்ததுன்னா அதை வெட்டி நீங்கள் கொண்டு வரலாம். அதை கொண்டு வந்து அதை நல்லா எடுத்து முதல் நாளே காய போட்டு வச்சுக்கணும். மறுநாள் வந்து அந்த கட்டையை எடுத்து இந்த உட்கார வச்சு இந்த பொண்ணுடைய தலையை 3 முறை சுத்த சொல்லி, அந்த யார் சுத்தணும் அப்படின்னா அவங்களுடைய தாயார் சுத்தணும் அல்லது அவங்க தகப்பனார் சுத்தணும், இவங்க 2 பேரில் யாராவது ஒரு ஆள் சுத்தணும், இவங்க 2 பேருமே இல்லாத பட்சத்தில் இவங்க தாய் வழி வந்த உறவினர்கள் யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு இதை சுத்த சொல்லணும். இதை சுத்த சொல்லிட்டு இந்த மந்திரத்தை வந்து தியானிச்சு செய்யணும். இந்த மந்திரத்தை தியானிக்கிறது எப்படி தியானிக்கணும் அப்படின்னா, ஹரிஓம் நமோ பகவதே நாராயணா பிரம்மாய விஷ்ணு ரூபாய ஈஸ்வராய பூதாய அக்னிபவாய பூமி தேவாய பைரவாய ரஷ்டி ரஷ்டி ஓம் எரி எரி சக்கரம் சத்ருமாரம் எரி எரி சக்கரம் பில்லியோடு சூனியம் எரி எரி எரித்தே முந்து எரித்தே மூர்த்திகள் எரி எரி சக்கரம் விடுமூர்த்திகள் பில்லியோடு சூன்யமுட்டியும் சல்லியம் பூத பிரேதங்கள் பிசாசுகள் எரி எரி சக்கரம் தேவி தேவி பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் 5 பெரும் சக்திகள் நிற்க மற்றுள்ள வஞ்சனை வாதையோடு மூர்த்திகள் எரி எரி சக்கரம் எரி எரி நிற நிற விரவிர பரபர ஓம் வந்தியெடுத்து விநாயகா துளியாய் போக சிவா அங்காள பரமேஸ்வரி உணையழைத்து அறிவோம் ஓம் இம் ப்ரீம் சிம் ஓம் அங் எழுகாய நசி கழுகா நசி மசியும் கிளியும் கிளி நான் நினைத்த பூத பேய் சூன்யங்களை பிடிபிடி நசி நசி அசக்கு அசக்கு சிவசிவ மவ நசி சவ்வும் கிளியும் ஐயும் உம் அம் சிம் ரம் ஓம் நசி நசி உம்படு சுவாகா. இந்த மந்திரம் மிக நீளமான மந்திரம். இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சு அவங்கள உட்கார வச்சு படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா இது நேரடியாக பிரயோக மந்திரம்னால நீங்கள் அக்னி பகவானை வழிபட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். இதை வந்து யாககுண்டம் போடுறதில் எந்த திசையை பார்த்து போடணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. எந்த திசை அப்படின்னா, யாககுண்டத்தை வந்து 4 மூலையாக நீங்கள் செவ்வக வடியில் எடுக்கிறீங்க, உட்கார வச்சு அந்த பொண்ணை தெற்கு பார்த்து உட்கார வைக்கணும். அந்த பெண்ணை
தெற்கு பார்த்து உட்கார வச்சு நீங்க வந்து கிழக்கு பார்த்து உட்கார்ந்து அந்த பொண்ணை வந்து தெற்கு பார்த்து உட்கார வைக்கணும், அல்லது நீங்க வடக்கு பார்த்து உட்காந்துருக்கலாம். நீங்க வடக்கு பார்த்து உட்கார்ந்து அந்த பொண்ணை நேரடியாக பார்க்கல, உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த அக்னி ஜுவாலை நேரடியாக எரியணும். அந்த அக்னியினுடைய கனல் நல்ல கனல் அதிகமாக இருக்கணும். ஏன்னா கனல் எரிய எரிய தான் இந்த அக்னியினுடைய வேலைகள் செய்ய ஆரம்பிக்கும். அக்னியினுடைய திக்கை அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுட உடம்புல என்ன விதமான அதிர்கள் இருக்குது அந்த விஷயங்களை நாம தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதற்கு தகுந்த மாதிரி படையல் முறை போட்டு அதை நம்ம விளக்கலாம். விளக்குனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணுக்கு எந்த விதமான பாதிப்புகள் திரும்ப வராம இருக்க அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய தென்கிழக்கு மூலை, அதாவது தென்கிழக்கு மூலை அப்படிங்கிற அக்னி மூலையில தினமும் விளக்கு வைக்க சொல்லணும். வீட்டுக்கு வெளிப்புறத்துல தென்கிழக்கு மூலையில விளக்கு வைக்க சொல்லணும். அந்த இடத்துல நம்ம யாகுண்டத்தில் எரிஞ்ச சாம்பல்களை கொண்டு போய் குழி தோண்டி புதைச்சி வைக்க முடிஞ்சா குழி தோண்டி புதைச்சி வைக்கிறான், இல்லை குழி தோண்ட முடியாது அது வந்து தெருவாக இருக்குது அப்படின்னா அவங்க அக்னி மூலையில மேல்புறத்தில் இதை கெட்டி தொங்க விடலாம். எப்பப்பெல்லாம் இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வருது அப்படின்னா அதை உடனே அந்த கெட்டை அவுத்து அதுலேருந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை தண்ணியில் போட்டு அந்த பொண்ணை குடிக்க வைக்கிறது மிகவும் சிறப்பு. எப்பவுமே இது வந்து ஒரு தடவை செஞ்சாலே போதுமானது. திரும்ப அந்த மாதிரி பாதிப்புகள் அவங்க உடலில் உணர்றதாக இருந்தால் அதை நம்ம செய்யலாம், இல்லை டோட்டலாகவே அவங்களுக்கு வந்து இந்த பாதிப்பு வந்து டோட்டலாக வெளியிடனா இதுலேயே ஒரு தாந்திரிக முறை என்னென்னா அவங்களுடைய இடது காலில் பெருவரில் உள்ள 3 சொட்டு ரத்தம் எடுத்து அந்த ரத்தத்தை அக்னிக்கு அக்னியில் வந்து நம்ம சமர்ப்பித்தோம் அப்படின்னா அவங்க உடலில் இருக்கக்கூடியது உடனடியாக விலகி ஓடிவிடும். அதே மாதிரி அடுத்தடுத்த வரக்கூடிய பதிவில் நான் சொல்கிறேன், ஒருத்தருடைய கட்டை உடைக்கிறதுக்கு 8 விதமான புள்ளிகளில் ரத்தம் எடுத்து அவங்களுடைய உடம்புல 8 விதமான புள்ளிகள் இருக்குது, அந்த புள்ளிகளில் ரத்தம் எடுத்து அதை நம்ம அக்னியில் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு எப்பேற்பட்ட கட்டுகள் இருந்தாலும் அது உடஞ்சி போகும். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.